வெல்கம் டு இங்கிலீஷ் வித் ஒன் யூடியூப் சேனல். இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இந்த சேனல் நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ கைஸ். வாட் இஸ் பிரசன்ட் டென்ஸ்? சோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பிரசன்ட் டென்ஸ்ன்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்னா, எந்த ஒரு ஆக்ஷனை ஹேபிட்டா பண்றோமோ இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றோமோ அப்போ நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம். டென்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், டென்ஸ்ன்றது இட் இண்டிகேட்ஸ் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். டென்ஸுக்கு கீழே நம்ம என்ன பண்றோம், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு மூணா நம்ம தெர் ஆர் த்ரீ ஃபார்ம்ஸ் அண்ட் பிரசன்ட் டென்ஸ் ஆஸ் ஃபோர் ஃபார்ம்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல நாலு ஃபார்ம் இருக்கு. அது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் பிரசன்ட் டென்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அதோட டைப்ஸை பார்க்குறோம். Types of present tense, as I explained, simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. இப்போ simple present tense நம்ம எங்க யூஸ் பண்றோம்? Simple present tense நம்ம எப்பவுமே நான் சொன்ன மாதிரி தான், எப்போ ஒரு ஆக்ஷனை ஹேபிட்டா நம்ம பண்றோமோ அந்த ஆக்ஷனை நம்ம எதுல எந்த சென்டென்சஸ்ல எழுதணும், சிம்பிள் ப்ரெசன்ட்டை பயன்படுத்தி தான் எழுதணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. வாட் இஸ் தட்? சப்ஜெக்ட், verb and object are rest of the sentence. Subject இருக்கணும், verb இருக்கணும், object இருக்கணும், அதுக்கப்புறம் rest of the sentence இருக்கணும். What is subject? Subject is doer of an action. Verb means action and object receiver of an action. Subject-ன்றது யாரு? ஒரு செயலை செய்யறவர். Verb-ன்றது செயல். அந்த செயலான வர்ற விளைவுகள் தான் ஆப்ஜெக்ட், ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்றவர் யாரு? ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள், ரமேஷ் ஈட்ஸ் பிரெட் அண்ட் பட்டர் பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல். இப்போ இந்த சென்டென்சஸ்ல அவன் டெய்லி செய்யற ஒரு ஆக்ஷன் என்னன்னா, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றான்? பிரெட் அண்ட் பட்டர். ஏன் ஈட்ஸ் போடுறோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, யூ ஹாவ் டு ஆட் எஸ் வித் த வெர்ப் இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர். சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கும்போது நம்ம வெர்பு கூட எஸ் சேர்க்கணும்ன்றது கிராமர் ரூல், ஒன்லி இன் சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போ எலிப்ஸா வாட்சஸ் கார்ட்டூன் எவ்ரிடே. எலிப்ஸான்றது ஒரு கேர்ள், அவ என்ன பண்றா? கார்ட்டூனை டெய்லி பாக்குறா. அப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி எப்பெல்லாம் சென்டென்சஸ் எழுதலாம், ஒரு ஆக்ஷனை ஹேபிட்டா பண்ணும் போதும், ஆர் ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இருக்கும் போதும், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதும் நம்ம வி கேன் ரைட். அண்ட் ஜெனரல் ஃபேக்ட், ஜெனரல் ஃபேக்ட், வி நோ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். டீச்சர்ஸ் எப்பவுமே சொல்லிக் கொடுக்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம சொல்ற கிராமர் புக்லயும் இருக்கிறோம், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட், காட்டன் கேச்சஸ் த ஃபயர். அப்ப எல்லாம் இதெல்லாம் எந்த சென்டென்சஸ்ல எழுது எதுல எழுதுறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் எழுதுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஐ லெமனாடே வெரி மச், த கேர்ள்ஸ் ஆல்வேஸ் டு பாப் மியூசிக், ஜானக் நெவர் ஜீன்ஸ், மிஸ்டர் ஸ்மித் ஸ்பானிஷ் அண்ட் பிரெஞ்ச், யூ யுவர் ஹோம்ஒர்க் ஆஃப்டர் ஸ்கூல். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா எக்ஸசைஸுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்குது, இல்லைன்னா எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு டெய்லி ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்காக தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்னுத்துக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஐ லைக் லெமனாடே வெரி மச், லெமனாடே மீன்ஸ் லெமன் ஜூஸ். த கேர்ள்ஸ் ஆல்வேஸ் லிசன் டு பாப் மியூசிக், ஜானட் நெவர் வேர்ஸ் ஜீன்ஸ், மிஸ்டர் ஸ்மித் teachers Spanish and French, you do your homework after school. நான் சொன்னது சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா எஸ் சேருங்க. ஆனா ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்கு, ஐக்கு முன்னாடியும் யூக்கு முன்னாடியும் எஸ் வெர்ப் கூட எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர். ஏன் நான் ஜானட் நெவர் வேர்ஸ் போடுறேன்? பிகாஸ் ஜானட் இஸ் சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ நம்ம எஸ் ஆட் பண்றேன். மிஸ்டர் ஸ்மித் டீச்சர்ஸ் இஎஸ் ஆட் பண்றேன். எந்த இடத்துல எஸ் சேர்க்கணும், எந்த இடத்துல இஎஸ் சேர்க்கணும்ன்றது, வேர்ஸ்ன்றது ஒரே சிலபல் அப்ப நம்ம எஸ் சேர்க்கலாம், டீச்சர்ஸ்ன்றது ரெண்டு சிலபல் அப்ப இஎஸ் சேர்க்கலாம். ஆனா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது.
நீங்க ரீடிங் ப்ராக்டிஸ் நிறைய வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு தான். ஹாவ் அண்ட் பி, ஹாவ் எங்க யூஸ் பண்ணலாம், பி எல்லாமே வந்து நம்ம இதுவும் வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான். ஹாவ் அண்ட் பி யூ நோ தட் ஆக்சிலரி வெர்ப்ஸ். பின்றது எது? பி வெர்ப்ஸ் எல்லாம் எது? ஹாம், இஸ், ஆர், வாஸ், வேர், இதெல்லாம் வந்து பி வெர்ப்ஸ். இப்போ இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலான்றதை நீங்களே பாருங்க. ஷி இஸ் 6 இயர்ஸ் ஓல்டு. செகண்டுக்கு மாத்திரம் எக்ஸசைஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கான ஆன்சரை நீங்களே சொல்லுங்க, நீங்களே பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. We have a nice garden. She is 6 years old. Simon has 2 rabbits and 5 goldfish. ஏன்னா as போடுறேன், 2 have இருந்தாலும் சைமன்ன்றது சிங்குலர். அப்போ as சைமனிடம் 2 rabbits 5 goldfish இருக்கிறது. I am from Vienna, Austria. They are Sandy's parents. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் I எப்பவுமே அக்கம்பெனி எது கூட அக்கம்பெனி ஆகும்? சிம்பிள் பிரசன்ட்ல ஆம் கூட தான் அக்கம்பெனி ஆகும். தே அக்கம்பெனி வித் ஆர், ஈஷி கெட் அக்கம்பெனி வித் இஸ். இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ் இன் சிம்பிள் பிரசன்ட். அடுத்த ஃபார்ம் present continuous tense. When can we write a sentence in present continuous tense? An action happening at the time of speaking or happening right now. ஒரு action இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது நடக்கிறது, இல்லைன்னா இப்போ நடக்கிற ஒரு action தான் நம்ம present continuous tenseல யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சிம்பிள் present tenseன்னு கேட்டா இப்போ நடக்கிறதுன்றீங்க. இப்போ நடக்கிற actionஐ சிம்பிள் presentல சொல்லக்கூடாது. எப்போ சிம்பிள் presentஐ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஹேபிட்டா ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போதும், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதும் தான் சிம்பிள் ப்ரெசன்ட்டை அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம எழுதணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த டென்ஸ் எப்போ வச்சு, இந்த டென்ஸை நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த இப்போதைக்கு என்ன நடக்குது, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ். அப்போ நான் எந்த டென்ஸை நான் யூஸ் பண்ணிக்கணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் யூஸ் பண்ணிக்கணும். இதோட ஸ்ட்ரக்சர் எது? ஐ, ஹாம், ஈஸ், ஆர், மெயின் வேர்ப் ing plus rest of the sentence. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ எக்ஸாம்பிள், ஐ, ஐ எப்போ அக்கம்பனி ஆகுது? நான் நேற்று போன ஸ்லைட்லேயே சொன்னேன், ஐ கேன் அக்கம்பனி ஓன்லி வித் ஆம். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். வாட் டு ஐ டீச்? ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். வாட் ஆம் ஐ டீச்சிங்? இங்கிலீஷ். அப்போ ஆப்ஜெக்ட்ன்றது ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன். அப்போ ஐ ஆம் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். What are you doing? You are listening to the video. So, என்னென்ன ஆக்ஷன் இப்போ நடக்குதோ அதெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதலாம். Girls are going to school. The kids are playing in the park. Ruba is crying out loud. இந்த சென்டென்சஸ்ல எப்போ நடக்குது? இப்போ நடக்குது. உதாரணமா உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், நீங்களே பண்ணி பாருங்க. வெர்ப் பிராக்கெட்ல கொடுத்துருங்க. ஐ எது கூட அக்கம்பனி ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் இருக்கணும், ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இருக்கணும், அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் எப்படின்னு பாருங்கள். ஐ கூட எது அக்கம்பனி ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன்சர் நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்க, நான் ரொம்ப நம்புறேன். The chef is cooking his famous ravioli. The teacher is teaching the students. I am reading Aladdin and Magic Lamp. The boys are swimming in the pond. So இந்த சென்டென்சஸ்லாம் எதை சொல்லுது? இந்த சென்டென்சஸ்லாம் இப்போ நடக்கிற ஒரு ஆக்ஷனை சொல்லிட்டு இருக்கு. I am teaching English. You are listening to videos. The form present perfect tense. Present perfect tense can be used to indicate an action already completed in the past, but it has relevance in the present. இது என்ன சொல்லலாம்னா, ஆல்ரெடி பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன், ஆனா ப்ரெசென்ட்ல அதுக்கு கொஞ்சம் ரிலவன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல எழுதலாம். உதாரணமா எப்படின்னா, நான் பாட்ஷா படம் பார்த்துருக்கேன், நான் ஊட்டிக்கு போயிருக்கேன், நான் டெல்லிக்கு போயிருக்கேன்,
உன்னை எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் பர்கர் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நம்ம எப்ப பண்ணோன்றது தெரியாது, இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனா நம்ம ப்ரெசன்ட்ல ரிலேட் பண்ணுவோம். உன்னை எனக்கு ஏற்கனவே தெரியும், ஐ ஹவ் ஆல்ரெடி மெட் யூ, ஐ ஹவ் ஸ்போக்கன், ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் டு யூ. இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம், ஐ ஹவ் கான் டு ஊட்டி, ஐ ஹவ் விசிட்டட் டு டெல்லி. ஸோ ஒரு ஆக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, பட் ப்ரெசன்ட்ல அதை நம்ம ரிலேட் பண்றோம்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்ம், நிறைய நிறைய நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம். They have lived here all their life. அவங்க அவங்களோட மொத்த வாழ்க்கையும் இங்கதான் வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா அர்த்தம், அவங்க இப்ப அங்க இல்ல ஆனா இங்கதான் வாழ்ந்திருக்கிறார்கள். He has written 3 letters already. அவன் 3 லெட்டர் ஏற்கனவே எழுதியிருக்கிறான். Arman has worked in ASM Engineering College. ASM Engineering College வேலை செஞ்சிருக்கிறான், இப்ப வேலை செய்யல. அப்போ முடிஞ்சிருச்சு ஆக்ஷன், ஆனா இப்ப அதை நம்ம ப்ரெசன்ட்ல ரிலேட் பண்றோம். I have worked in ARM Engineering College. நான் ARM Engineering College ல வேலை செஞ்சிருக்கிறேன். I have submitted my PhD thesis. என்னுடைய PhD thesis submit பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் ஆக்சுவலாக முடிச்சுட்டேன், அதை ப்ரெசென்ட்ல ரிலேட் பண்ணுறேன். I have watched பாட்ஷா மூவி, பாட்ஷா படம் நான் பார்த்துருக்கிறேன். He has bought vegetable. அவன் காய்கறி வாங்கியிருக்கிறாள். He has built a home. அவன் வீடு கட்டி இருக்கிறான். அப்போ ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதை நம்ம ப்ரெசென்ட்ல ரிலேட் பண்ணோம்னா அது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல எழுதலாம். ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு, சப்ஜெக்ட் ஆஸ் ஆர் ஹேவ்ன்ற ஆப்ஷன் அதை ஃபாலோ பண்ணி அதுதான் இருக்கணும். ஹாவ் வந்து ப்ளூரலுக்கு இருக்கணும், ஆஸ்ன்றது சிங்குலர் கூட அக்கம்பனி ஆகும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வெர்ப், வெர்ப் 3, மீதி ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ல இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், நீங்க இதை பண்ண ஒரு 3 உங்களுக்கு இப்ப சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ்ன்ட் ஒர்க் டுடே, ஐ ஹாவ்ன்ட், ஐ ஹாவ் நாட் ஒர்க் டுடே, வர்க்டு, ஐ ஹாவ் நாட் ஒர்க் டுடே, ஈடி, யூ ஹாவ் டு ஆட் ஈடி, பிகாஸ் ஒர்க், வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க், வர்க்டு. We have bought a new lamp. நாங்க ஒரு புது லேம்ப் வாங்கியிருக்கிறோம். We haven't planned our holiday yet. நாங்க இன்னும் எங்க ஹாலிடேவை பிளான் பண்ணல. மீதி எல்லாம் நீங்களே பண்ணுங்க. என்ன பண்ணணும், வி கூட ஹாவ் ஆட் பண்ணணும், ஏன்னா ப்ளூரல். அது கூட அதுக்கப்புறம் வி, இப்போது நெகட்டிவ் சென்டென்சஸா இருக்கிறதால வி ஹாவ்ன்ட் ஆர் வி ஹாவ் நாட் planned, verb 3, planோட 3, verb 3, planned, PLANNED, our holiday yet, இது வரைக்கும் நாங்க இன்னும் plan பண்ணல. மீதி எல்லாம் வேணான்னு பாருங்க, பார்த்துட்டு நீங்களே டிஸ்கஸ் பண்ணுங்க. வேர் ஹாவ் யூ பீன், எங்க இருந்திருக்கிற, இவ்வளவு நேரம் எங்க காணும், வேர் ஹாவ் யூ பீன், வேர் இருக்கணும், அடுத்தது அதை ஃபாலோ பண்ணி ஹாவ் தான், ஆக்ஸிலரி வெர்ப் தான் வரணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது, வெர்ப் 3, பியோட வெர்ப் 3 எது, பீன், அதுக்கப்புறம் யூ, வேர் ஹாவ் யூ பீன். மீதி நீங்க பண்ணுங்க, நான் 4 ஆன்சர் பண்ணிருக்கேன், நீங்க ஒரு 6 இருக்கு, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 2 நம்ம ஆன்சரை பார்த்துக்கலாம். He has written 5 letters. அவன் 5 லெட்டர் எழுதியிருக்கிறான். She has not seen him for a long time. Have you been at school? Has he spoken to his boss? Now, what is boss to pass it on? Action mudinjiruchu, but we are having the relevance in the present. We are talking about that past incidents in the present. Important one, 4th, present perfect continuous tense. What is the usage of this tense? It talks about always duration. Mostly ஒரு டியூரேஷன் சொல்றதுக்கு தான் இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ் என்ன, ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ், நான் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். யூ ஆர் லிசனிங் டு த வீடியோஸ், நீங்க அந்த வீடியோஸை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா எவ்வளவு நேரமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இந்த டைம் டியூரேஷன் பார்க்கறதுக்கு தான் இந்த டென்ஸை மோஸ்ட்லி நம்ம சொல்றோம். ஐ ஹவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 15 minutes. I have been teaching English since 9 o'clock.
அப்போ அந்த இடத்துல ஃபாரை யூஸ் பண்ணலாம், சின்ஸ் யூஸ் பண்ணலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் இண்டிகேட்ஸ் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குத்து மதிப்பா. சின்ஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு ஷார்ப்பா 9 மணிலிருந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அப்போ சின்ஸ் போடலாம். இப்ப இந்த டென்ஸோட யூசேஜ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொன்னீங்கன்னா இப்ப நடக்கிற ஆக்ஷன், இதுவும் இப்ப நடக்கிற ஆக்ஷன் தான். ஆனா எவ்வளவு நேரம் டியூரேஷனை தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்ச ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லலாம். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் ஏ காலேஜ் ஃபார் 17 இயர்ஸ். ஒரு காலேஜ்ல 17 வருஷமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏ காலேஜ் ஃபார் 17 இயர்ஸ் சொல்றதோட, நான் ஒரு காலேஜ்ல 17 வருஷமா வேலை செய்யறேன்னு சொல்றதோட ரைட்டா நம்ம யூஸ் பண்ணணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் சொல்லணும். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் ஏ காலேஜ் ஃபார் 17 இயர்ஸ் சொன்னீங்கன்னாதான் யூ ஆர் ரைட், கிராமட்டிக்கலி யூ ஆர் ரைட். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, சப்ஜெக்ட் ஹாவ் ஹேஸ் பீன் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி வெர்ப் ஐஎன்ஜி இருக்கணும், அதாவது ஜெரண்ட் ஃபார்ம் இருக்கணும், ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். நான் ஒரு மூவியை 2 மணி நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ராம் சாம் ஃபார் யூ உன்னை கேட்டுட்டு இருக்கான். இந்திரஜித் ஆல் டே எவ்வளவு நேரமா விளையாடிட்டு இருக்கான். அப்போ எப்பவுமே டியூரேஷனை பாக்குறதுக்கு தான் இந்த சென்டென்சஸ், இந்த டென்ஸோட யூசேஜ் அதுதான். ரொம்ப நாளை பண்றோம் அப்புறம் டியூரேஷன் பண்றோம் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இந்திரஜித் ஹஸ் பீன் டான்சிங் ஆல் த டே. I have not been working out for 2 months now. Hasn't he been trying to get into Jawaharlal Nehru University? Is there any progress? They have been practicing for the farewell program. Manu has been thinking of sending of his resignation letter. They are practicing for farewell program nu podalam, பட் ரொம்ப நாளியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டைமை பத்தி சொல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பேசுறோம்னு சொன்னா, they have been practicing for farewell program சொல்லலாம். Guys, I'm really thank you. I think you understood my teaching. Thank you guys.